ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரூர் வைஷ்யா பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், மொத்தமாக ஒரு 4500 மேலே வந்து வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000 உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். உங்கள் சொந்த ஊரில் உள்ள உங்கள் வங்கியில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ கரூர் வைஷ்யா பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 8 ஜாப்ஸ் வந்து ஃபவுண்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா பலசுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்க வேணாம். இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் கோல்டு லோன் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஜாபோட ஐடி வந்து பாருங்கள் 603 கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஜாப் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 16th December அன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஜாபை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 16th January வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் 45 இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3-5 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃபர், பேக்ரவுண்ட் செக்ஸ், மெடிக்கல், ஆன்போர்டிங், போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் ப்ராசஸ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூக்கான டேட்டு, வென்யூ எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ரேஷர் இமெயில் ஐடிக்கு தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரேஷர் இமெயில் ஐடி கொடுப்பீங்க, அந்த இமெயிலுக்கு தான் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு வந்து எப்போ வரணும் என்னங்கிறத நாங்கள் வந்து இமெயிலுக்கு தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், நீங்கள் இந்த அப்ளை ஃபார் ஜாப்னுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 45,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து உங்களுக்கு ஒரு 40,000 மேலே தான் வந்து இருக்க போகுது. ஸோ ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸோட லொக்கேஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரூர் டிவிஷனில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதேமாதிரி சேலம் டிவிஷனு, மதுரை டிவிஷனு, ஸோ திருநெல்வேலி, அதுக்கப்புறம் திருச்சி, விழுப்புரம் டிவிஷன், தாம்பரம் டிவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அந்தந்த பஞ்சாயத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ சேலம்னா அதில் வந்து பாருங்கள் நிறைய பஞ்சாயத்து வரையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. இதில் வந்து பாருங்கள் நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் அடுத்த ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் அண்ட் கார்பரேட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பாருங்கள் ஸோ ஜாப் ஐடி வந்து 600 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், எது டிகிரி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் வந்து இருக்குது, நீங்கள் அங்கே தான் அதுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாப்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ பேங்கிங் அப்ரண்டைஸ் கொடுத்துருக்காங்க, சூட்டபிள் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்டர்னல் பர்பஸ்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். பேங்கிங் அப்ரண்டைஸ்க்கு வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் ஐடி வந்து பாருங்கள் 445 சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பேங்கிங் அப்ரண்டிஸில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31 December வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் இல்லாத கேட்டகரி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள், இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. எனி டிசிப்ளினே கொடுத்துருக்காங்க, டிகிரியில் வந்து எனி டிசிப்ளின் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2022-23 பாஸ்ட் அவுட் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து பாருங்கள் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 24 இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து நாங்கள் இமெயில் மூலமாக வந்து நாங்கள் ரேஷர் இமெயில் ஐடிக்கு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பாருங்கள் அப்ளிகேஷனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தோன்னா அப்பர்லிஸ்ட் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தராங்க. 10,500 ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர்லிஸ்ட் டைப்னால நீங்கள் அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க. இது வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேங்கிங்குள்ளார் நீங்கள் போனீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அப்பர்லிஸ்டோட இதை நீங்கள் வச்சு கூட வந்து வேறு ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப்மே வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து பாருங்கள் கீழே வந்து அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் இன் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் இந்த கேவிபி பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் ரேஷர் நவுன்னு நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லேருந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து ஸோ சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா திரும்ப வந்து நீங்கள் சைன் இன் பேஜுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்களோ அந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். Thank you, friends.